வணக்கம் அன்பான உறவுகளே, முக்கியமான செய்தி ஒன்று. என்னென்னு சொன்னால் நடந்தது என்ன, இரவு 12:30 இருக்கும். அதே டைமில் சத்தம் ஒன்று, பியாதிக்கு ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் நாங்கள் திடுக்கட்டு என்னென்று பார்த்தா மழை காற்று, என்ன நடந்ததுன்னு தெரியாது. வெளியிலே வந்து பார்க்கல, விடிய வந்து பார்த்தா தான் தெரியும் நடந்தது என்னவென்று. சரியோ, இப்போ நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்கோ, என்ன நடந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு எங்களுடைய சமையலறை என்ன நிலைமையில் இருக்கிறதன்றதை பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் பெய்த கடும் மழை உண்டு, அதோட காற்று புயல். அந்த புயலோட 12:30 இருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. இப்போ என்ன வழியில் இருந்து பார்த்தா மழை, மழையும் காற்றும் நல்லா அடித்து பெய்து கொண்டு இருந்தது. அப்போ எங்களுடைய வளவுக்காங்கள பின்னுக்கு பனைமரம் நிற்குது. அந்த பனைமரம் என்ன செய்யறதுக்கு, காற்றுக்கு அடியோட முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு நாங்கள் இதுக்காக சமைக்கிறோம், நாங்கள் உங்களை எல்லாம் தெரியும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த சமையல் அறைக்கு மேலே இந்த பனை விழுந்து எங்களுடைய சமையல் அறை இருக்கிற கோலத்தை பாருங்கோ. மாங்கொப்புக்கு மேலே விழுந்து மாங்கொப்பெல்லாம் முறிஞ்சு பார்த்தீங்களா உறவுகள், எங்களுடைய சமையல் அறை இருக்கும் நிலைய பாருங்க. இதில் விழுந்து இந்த பெரிய மாங்கொப்புஞ்சா, மாங்கொப்பு முறிஞ்சு விழுந்து பாருங்க. மாங்கொப்புக்கு மேலே விழுந்து அப்படியே எங்களோட கொட்டிருக்கு மேலே விழுந்துருக்கு. தேசிக்காய் கொப்பும் எல்லாம் முறிஞ்சு இந்த இதுதான் பெனை. எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு பெனை நின்று அந்த பெனை தான் முறிஞ்சு விழுந்துருக்கு. பார்த்தீங்களா, முடி உழம்பி பார்த்தால் நெஞ்சுக்க தண்ணி இல்லை, இடி விழுந்த மாதிரி கிடந்தது. எங்களுக்கு நல்ல காலம் நாங்கள் சமைச்சு கொண்டிருக்க சச்சலாக விழுந்திருந்தால் எங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கும்பிட்ட தெய்வம் காப்பாற்றின மாதிரி ஒரு பழமொழி சொல்லி வேணும். அதே மாதிரி நாங்கள் கும்பிட்ட கடவுள் எங்களை கைவிடையிலே, எங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இரவு விழுந்திருக்கு. தஞ்சரா பகல் சமைக்க மழை என்று சொல்லி தான் பண விழுந்துருந்தா சரிதான். பார்த்தீங்களா ஒரு வேலை, இதெல்லாம் தாரித்து களிமண்ணி போட திரும்ப புதுசாக போடணும். எனக்கு கவலையாக கிடையாது, ஒரு பக்கம் பயமும் ஒரு பக்கம் நாங்கள் நல்ல காலம் தப்பிட்டோமே என்ற ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் பார்த்தா மனதுக்கும் வேதனையாக போச்சு. விடிய எழும்பி வந்து பார்த்தால் இரவு சத்தம் கேட்குது, மழையும் பெய்து வந்து பார்க்கல. இப்படி சம்பவம் எங்களுக்கு தெரியாது, இப்படி பெனதான் விழுந்து போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. விடிய எழும்பி பார்த்தா தான் தெரியும் பெனை விழுந்து எங்களுக்கு எங்களுடைய சமையலுக்கு மேலே பெனை விழுந்து வைக்கிறாங்க. எப்படி இருக்கும் அன்னைக்கு பார்த்த ஒன்று, பெனை சதை பிடிச்சிருந்துருக்கு போடாக்கு, இந்த கூரை மேய்க்கிறாக்கு தான் காற்றுக்கும் இந்த மலைக்கும் இப்படியே நல்லா காற்றடிக்க பேரத்துக்கு விழுந்துருக்கு. எங்களுக்கும் விதாயிட்ட சொல்லி நஷ்டம் எடுக்க போறியும். சரி உறவுகளே, இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களுடைய சமையலறை என்ன கேவலத்தில் இருக்குன்றதை பா காட்டியிருக்கிறோம். இனி நாங்கள் இதெல்லாம் இனி தரிச்சு இனி புதுசாக கூட வேணும்.
உலக சமையலுக்கு நாங்கள் பிறகு அதெல்லாம் திருதி போட்டு பிறகு சமையலை துவங்குவோம். இப்போ நீ செய்யலாது சரி உறவுகளை நாங்கள் நீ அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்.